அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் திருமதி புஷ்பா பாஸ்கர் அவர்களை தேவ செய்தியை நம்முடன் பகிருமாறு மேடைக்கு அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாலிப ஐக்கிய பெண்கள் சார்பாக இன்றைக்கி என்னை அழைத்த பெண்கள் ஐக்கியத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அது மாத்திரமல்ல, சபையின் குருவானவர் அவர்களுக்கும் சபையின் மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனை அப்பா, நீங்கள் எங்களோடு கூட ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசி கொண்டு இருக்கீங்கப்பா, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் இடைப்பட்டு கொண்டு இருக்கீங்கப்பா. தகப்பனுடைய வருகை மிக சபிமம் தகப்பனை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்குள் நிலைத்திருக்கணுங்கிற அந்த வார்த்தை இந்த நாளில் நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த தேவன், எங்களை மரண பரியந்தம் நடத்த நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போ இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13 சொல்லப்பட்டிருக்கு. முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக முடியணும். அதுதான் கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறாரு. அருமையான பிள்ளைகள், இன்னைக்கு கோரிய மூலமாக நமக்கு சில காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுத்தாங்க. என்னென்னா, ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம அதை அபியாசப்படுத்த நம்மளை இன்றைக்கி அர்ப்பணிச்சிருக்கிறோம். இதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முடிவுங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு காரியத்தை நம்ம துவங்கினாலும் அதை நம்ம முடிக்காமல் போனால் அது நல்லா இருக்காது. ஒரு வீடு கட்டணுனாலும் அந்த வேலை முடியாமல் அந்த வீடு நல்லா இருக்காது, அதில் போய் நம்ம குடியிருக்க முடியாது. ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் அந்த தொழிலை நம்ம ஒரு முழு முயற்சியோடு கூட முடிவு வரைக்கும் நம்ம அதில் ஈடுபட்டால் தான் அதில் நம்ம வெற்றி பெற முடியும். எந்த ஒரு வேலையானாலும் அப்படி தான். படிப்புனாலும் சரி தான், நீங்கள் பாதியில் விட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. நீங்கள் அதை முழுவதுமாக முடிக்கணும். இதே போல தான் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம நிலைத்திருக்கும்படியாக, அவர் நமக்கு சொன்ன வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கும்படியாக, அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும்படியாக அவர் நம்மகிட்ட விரும்புகிறாரு. சாதாரண உலக பிரகாரமான இந்த காரியங்களே ஒரு முடிவு பெற்றால் தான் ஆசீர்வாதனா. உங்களை என்னை படைத்த தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் வருவதற்கு முடிவு பரியந்தான் நம்ம நிலைத்திருக்கணுங்கிறது தான் அவர் நம்மகிட்ட விரும்புகிறாரு. நம்ம எப்படிப்பட்ட காரியத்தில் நிலைத்திருக்கணும் விரும்புகிறார்னா, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கணும். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணுமா? பொறுமையோடு கூட ஓட கடவோம். ஹாலேலூயா. பொறுமையோடு கூட நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்ம ஓட்டம் இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய ஓட்டம் எதை பார்த்துருக்கு? உலக பிரகாரமான காரியத்துக்காக நம்ம அதிக நேரம் செலவிடுறோம். அதிக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எதை எடுத்துக்கொண்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்களே என்ற வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்காகவே நம்ம இன்றைக்கி ஓடிக்கிட்டுருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. அவரை நோக்கி நம்ம ஓடி வர்றதான் கர்த்தர் இந்த நாளில் நம்மகிட்ட விரும்புகிற ஒரு காரியம். ஆபிரகாம தேவன் அழைத்தார். அவனுக்கு விசுவாசங்களின் தகப்பன் என்று பெயரிட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சானா? கீழ்ப்படிந்தான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடு சொல்லியிருக்கு. அப்போ அவனுடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அந்த இயேசுவை நோக்கி நம்ம ஓடணும்னா தேவ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில் காணப்படணும். இன்றைக்கி நம்ம அவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அதிகாலையில் எழும்பி முதலாவது தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? வேதத்தை வாசிக்க நம்ம நேரத்தை கொடுக்குறோமா? எழும்பினோன்னு அதே வேகத்தில் நம்ம இன்றைக்கி எனக்கு டைமே இல்லை, நான் இன்றைக்கி இந்த வேலையை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் சொல்லி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சிறிது நேரம் அங்கே காத்திருந்து இந்த வேத வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எண்ணிலும்
என் வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்ன்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக காணப்படணும்னா அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படணும். அப்போ தான் நம்ம விசுவாசத்தில் முடிவு பெரியும் தான் நம்ம நிலைத்திருக்க முடியும். ஆபிரகாம தேவன் அழைத்தார், ஒன்றும் இல்லாத நேரம் தான், அவனுடைய வார்த்தைக்கு அவன் இருந்தானா கீழ்ப்படிந்தான். ஹலலூயா, நீ போ, நான் காமிக்கிற தேசத்துக்கு போனார். ஒன்றும் இல்லாமல் போனான், உன் பிள்ளை எனக்கு பலியிடன்னு சொன்னார், பலியிட போனான். ஆனால் கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக உயர்த்தினார். இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லி சந்ததி சந்ததியாக அவருடைய அந்த சந்ததியை நம்ம சொல்லும் அளவுக்கு அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்கிறார். அதில் பெருமைப்படுறார் அவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லுகிறதில் பெருமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அவன் சந்ததியை ஆசிர்வதித்தான். அதற்கு காரணம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது விசுவாசத்தில் நிலைத்திருந்ததுனால விசுவாசிகளுக்கு அவன் தகப்பனாக காணப்பட்டான். இன்னைக்கு நம்மளும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க எனக்கு இன்னைக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக தேவனுடைய அன்பில் நம்ம என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கணும். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, மேலான அன்பு. ஹலலூயா. ஒன்னியோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னியோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பின் நிலைத்திருக்கிறவன் அவன் தேவன் அவனில் என்ன செஞ்சிருக்காரு, நிலைத்திருக்காரு. யார் அவரில் நிலைத்திருக்காங்களோ அப்போ அவரோடு கூட நிலைத்திருக்கிறவங்க தேவனில் நிலைத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் அவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் உங்கள் மேலே அன்பாக இருக்கோம், எங்களுக்காக ஜீவனையே நீர் கொடுத்துடலாம். அவர் அன்பாக இருக்கிறார், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கான். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம நிலைத்திருக்கிற அன்பை விட்டு நம்ம ஒரு நாளும் பிரியக்கூடாது. அவருடைய அன்பு அப்படிப்பட்ட மேலான அன்பு. பேதுரு தேவனோடு கூட இருந்தான், அவன் பாவம் செய்த போது மனங்கசந்து அழுதான். கர்த்தர் அவனை பார்த்தாரு. அந்த நேரத்தில் அவர் வந்து சொன்னார், யோவான் 21 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சீமோனே நீ என்ன அன்பாக இருக்காயா, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப கேட்டார். அது மாத்திரமல்ல, அவர் கேட்டதற்கு அவன் சொன்னான், ஆமாண்டவரே நான் உங்க நேசிக்கிறேன், உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்தான். முதல்ல அவன் துவக்கம் அற்பமாக தான் இருந்துச்சு, ஒரு பயந்தங்கொழியாக தான் இருந்தான் அவன். எல்லாரும் சொன்னி அவரோடு கூட இருந்தவன் தானே சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி அவன் மறுதளித்தான். ஆனால் அந்த மறுதளித்த பேதுருக்குள்ள தேவனுடைய மகிமையை அவனுக்குள்ளே இறங்கிச்சு. அந்த நேரத்தில் அவன் வந்து மனங்கசந்து அழுதான், தான் செய்த தவறை உணர்ந்து மனங்கசந்து அழுதும்போது கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். நீ நீ நேசிக்கிறாயான்னு கேட்டார். ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தின் திறவுக்குள்ளே ஆண்டவர் அவன் கையில் கொடுத்தார். ஹலலூயா. மத்தேயு 16:19 சொல்லப்பட்டிருக்கு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், பேதுரு அது மாத்திரமல்ல, பேதுருவை கொண்டு 3000 5000 என்ன சொல்லி என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேக ஜனங்களை அவன் தேவனிடத்தில் வழி நடத்துவதற்கு கர்த்தர் அவனை வந்து பயன்படுத்தினார். அநேக அற்புத அடையாளங்கள் அந்த பேதுரு மூலமாக நடந்தது. ஏன் தெரியுமா, அந்த பேதுரு தேவனுடைய அன்பில் நிலைச்சிருந்தான். மனங்கசந்த அழுதான், தேவ அன்பை யோசித்து பார்த்தான், எனக்காக அவர் பலியாக போகிறாருங்கிறத யோசித்து பார்த்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் இருக்க அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அன்பில் அவன் நிலைத்திருந்ததுனால கர்த்தர் அவனை பரலோகத்தின் திறவுகளுக்கு பாக்கியவனாக மாற்றினார். அது மாத்திரம் அநேக 1000 ஜனங்களை அவன் தேவனிடத்தில் கொண்டு வந்தான். இன்றைக்கி நம்மளும் கூட ஒருவேளை இன்றைக்கி பாவம் செய்யாத மனுஷன் நம்ம யாருமே கிடையாது. ஆனால் தேவ அன்பு விட்டு இன்றைக்கி நம்ம ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கலாம். முடிவில் நம்ம முதல்ல அவருக்காக அநேக காரியங்களை ஓட நம்ம இன்றைக்கி ஓடி வந்திருக்கலாம். ஆனால் திரும்ப சில காரியங்கள் அவரை விட்டு நம்மளை பின்வாங்க வச்சுருக்கலாம். இன்றைக்கி அவருக்கும் உங்களுக்குள்ள உறவு இன்றைக்கி பின்வாங்கின நிலைமையில் காணப்படலாம். ஆனால் அந்த பேதுருவை போல திரும்பவும் கூட ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அந்த தேவ அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது தான் கட்டாயம் நீங்கள் என்ன செய்ய முடியும், முடிவு பிறந்து நிலைத்திருக்க முடியும். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை கிடையாது. இப்படிப்பட்ட தெய்வ அன்பு இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கா, தேவனிடத்தில் மாத்திரமல்ல உங்கள் சகோதரரிடத்திலும் உங்களுக்கு அருகாமையில் உள்ளது அன்பு காட்ட நீங்கள் பழகி கொள்ளுங்க. அவங்கள தேவ அன்போடு கூட நீங்கள் பழகும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதை தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து அவர்களாய் நாம் வாழ தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்காரு. நம்மளை பார்க்குறவங்க நம்மளில் தேவனை பார்க்கணும், இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறாரு. உங்கள் அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குது இன்றைக்கி,
தேவனிடத்தில் அன்பில்லாதவன் சபிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட காரியம் எனக்கு வேண்டாம், நான் உங்கள் மேலே அன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக அவரை அண்டி கொள்ளுங்க, இன்னும் அதிகமாக அவரை நீங்கள் தேடுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அநேக ஜனங்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுகிறவர்களாய், அநேகருக்கு இரக்கம் காட்டுகிற ஜனங்களாய் நீங்கள் மாறணும். இதுதான் தேவன் உங்கள்கிட்ட விரும்புகிறாரு. அடுத்ததாக நம் இலக்கை நோக்கி ஓடுகிறோம் நம்ம காணப்படணும். பிலிப்பியர் 3:14 சொல்லப்படும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன், இலக்கை நோக்கி ஓடுகிறேன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? பவுல் சொன்னார். நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம்? ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லிட்டு எல்லா கல்லறையிலும் எழுதப்பட்டிருக்கும், அப்படிதானே? 1 தீமோத்தேயு 6:7 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போகிறான்னு ஓட்டத்தை முடித்தேன், ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இது உண்மையிலே நிறைவேறுமாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறது அதுதான், நல்ல போராட்டத்தை நம்ம முடிவு பரியந்த நம்ம போராடணும். பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன எதுவும் பிரிக்க மாட்டாது, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி. ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்கு, அந்த 36 முதல் 39 முறை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அது உபத்திரமாக இருந்தாலும் சரி, அது வியாகுலமாக இருந்தாலும் சரி, அல்லது துன்பமோ நாசமோ மரணமோ ஜீவனோ உயர்வானாலும் தாழ்வானாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. அந்த ஒரு நம்பிக்கை அன்னைக்கு பவுலுக்களை இருந்துச்சு. அதனால தான் அவன் சொன்னான், நான் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் உண்டு, ஆனாலும் கூட அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது அந்த லக்கை நாம் வந்து அடைய விதமாக நம்ம ஓட வேணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அறகுறையாக நம்ம ஓடிட்டு போனோம்னா நம்ம தோற்று போவோம், அதனால் நமக்கு லாபம் இல்லை. உலக பிரகாரமனாக ஓட்டத்தை ஓடுகிறவனே தனக்குள்ள எத்தனை காரியத்தையும் அடக்கி கொண்டு அவன் உத்தமமாய் ஓடி அதை ஜெயிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஓடும்போது தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு இதே போல தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம வந்து இன்னைக்கு அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யணும்னா, அவரோடு கூட நம்ம இருக்கணும்னா, அந்த பரமராஜ்யத்தை நம்ம அடைவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டுங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவேளை உங்கள் அன்பை விட்டு நான் பின்வாங்கி போயிருந்தேன்னா என்ன உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்கள் அன்புக்குள்ளே என்னை இழுத்து கொள்ளுங்கப்பா, உங்கள் அன்பு நிலைத்திருக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. தேவனுடைய வார்த்தையில் உங்கள் வார்த்தையை நான் அதிகமாக நேசிக்கணும், உங்கள் வார்த்தையிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. அது மாத்திரமல்ல, பவுளை போல லக்கை நோக்கி நான் முடிவு பரியந்தமும் ஓட, இந்த ஓட்டத்தை நான் அறகுறையாக அல்ல, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவருங்கிறத முன்வைத்து ஓட எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. யோபுக்கு வராத கஷ்டம் கிடையாது. யோவின் மனைவி சொன்னான், நீ தூசித்து ஜீவனை விடுன்னு சொன்னான். ஆனால் அந்த யோபு சொன்னான், கர்த்தருடைய கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவன் சொன்னான். அவரை நான் பார்ப்பேன்னு சொல்லி விசுவாச கண்களில் சொன்னான். அது மாத்திரமல்ல, இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு கூட நம்முடைய நோக்கமும் அப்படிப்பட்ட நோக்கமாக இருக்கணும். நாமும் கூட, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை ஒரு நாள் நான் பார்க்க வருவேன், அவர் வரும்போது நான் அவரை பார்ப்பேங்கிற அந்த கண்கள் நமக்கு இருக்கா? இன்னைக்கு 10 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க, ஆயத்தம் இருந்து எல்லாருமே போனாங்களா? 5 கன்னிகைகள் தான் அவரோடு கூட போனாங்க, மீதி 5 பேர் கைவிடப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்ம எல்லாரும் இன்னைக்கு பரலோகத்தில் அவரோடு கூட போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோமாங்கிற நம்ம யோசித்து பார்க்கணும். கைவிடப்பட்ட நிலைமை வேண்டாம், நான் உங்களை அறியேன்னு சொல்லி சொன்னார். நான் உங்களை அறியேன், கதவு பூட்டப்பட்டது. இன்றைக்கி கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், முடிவு சமீபமாயிடுச்சு. அங்கே எங்கே பார்த்தாலும் யுத்தங்களும் யுத்தங்களும் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இன்றைக்கி எழும்பி கொண்டு இருக்குது. அவருடைய வருகை எப்படி எப்போ இருக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த வருகையில் நம்ம கைவிடப்பட்டவராக நம்ம காணப்படக்கூடாது. ஹாலலூயா. அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்தின் பரம பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பந்தய பொருளை நம்ம நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாக இந்த நாளை நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். அப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கு கிருபை தாங்க, உங்கள் அன்பில் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்கு எனக்கு கிருபை தாங்க, நான் லக்கை நோக்கி நான் ஓடுவதற்கு எந்த சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் உங்களை விட்டு பின் வாங்காதபடி உங்களுக்காக நான் ஓடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட ஓட உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கருத்தை செய்வார். நம்ம ஜபிக்கலாம். தகப்பனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த அருமையான நாளில் கூட முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்குள்ள நிலைத்திருக்கு எங்களுக்கு இந்த நல்ல கிருபை தாங்கப்பா.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு அப்பா வருஷத்தின் துவக்கத்தை பார்க்கும் முடிவு எப்படிப்பட்டது எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அதே போல தான் தகப்பனே இந்த நாளில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கணும் முடிவு தான் நல்லது எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. அப்பா இந்த நாளிலும் கூட ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. துவக்கம் எங்களுக்கு அற்பமாக இருக்கணும், முடிவு சம்பரணமாக இருக்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் நம்முடைய வருகையில் நாங்களும் காணப்படணும் அப்பா. நாங்கள் ஆயத்தமாகணும் இந்த நாள், எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒருவேளை உங்கள் அன்பை விட்டு நாங்கள் பின்வாங்கி உமக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கலாம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் பெயரோடு கூட வாழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முடிவு பரியந்த அந்த நாள் நிலையத்திற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வாழ்க்கையில நாங்கள் காணப்படணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளின் கூட தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராங்க அப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து முடிவு பரியந்த நாங்கள் எங்களுடைய நடக்கைகளை காத்து கொண்டு உடைய வாழ்க்கையில் நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு நாங்கள் தைரியமாய் முன் நிற்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாக. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து உடைய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.